Why black? Ah, same blood. காசு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நாஸ்கார் ரேசிங் அப்படின்னா என்னென்னு. அது வந்து உலகத்துலேயே ஒரு பிரபலமான ரேசிங் ஈவெண்ட். உலகத்தில் இருக்க எல்லா முன்னணி கார் கம்பெனிகளும் அந்த ரேசிங் ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிப்பாங்க. ரொம்ப சீரியஸான ரேஸ் அது. அந்த ரேஸ் 1990 நடக்கும்போது டிக் ட்ரிக்கல் அப்படிங்கிற ரேஸ் டிரைவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஹெல்மெட்டில் ஒரு ஹோல் போட்டு ஸ்மோக் பண்ணுறக்காகவே வந்து அப்படி ஒரு வேலை பண்ணியிருக்காரு. அதையும் வந்து நாஸ்கார் அசோசியேஷன் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. டிக் ட்ரிக்கல் who is having a cigarette. You know, he has a cigarette lighter in the car. He just reached for it. Reminds us of the days of David Pearson. He used to do that all the time. ஸோ அந்த ரேஸில் பார்த்தீங்கன்னா கடைசியில் அவர் தான் வந்து வின் பண்ணியிருக்காரு கூட. சைனா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது கொரோனா வைரஸ் இல்லைங்க. நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது, ஆனால் அதுக்கு முன்னாடி கிரேட் வால் ஆஃப் சைனா. இது எல்லாருக்குமே இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு மேன்மேடு வால். மற்ற கண்ட்ரீஸ் வந்து போர் தொடுக்க வரப்போ சைனாவை காப்பாற்றிக்கிறதுக்காக அவங்களா ஒரு கட்டப்பட்ட ஒரு நீளமான வால். இது வந்து மூணிலிருந்து பார்த்தாலே தெரியுது அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. பட் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, 500 வருஷங்களுக்கு கிறிஸ்துவர் பிறக்கிறதுக்கு 500 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வால் வந்து கட்டிட்டாங்க. எதில் கட்டியிருக்காங்க அப்படின்னா, இவங்க அந்த வாலை செங்கலும் கொளஞ்ச அரிசி, அதாவது ஸ்டிக்கி ரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஸோ அந்த அரிசியும் செங்கல் ப்ளஸ் சுண்ணாம்பு இதை மூணு மட்டும் வச்சு அவ்வளோ பெரிய வால் கட்டியிருக்காங்க. அந்த வால் இன்னமும் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போது புரிஞ்சுக்கோங்க நீங்கள் நம்ம சாப்பிட்ற ரைஸ்னோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு. 90s கிட்ஸுக்கு பர்சனலாக பிடிச்ச கார்ட்டூன் பார்த்திங்கன்னா போக்கேமான். ஸோ அதில் வந்து எனக்கு பீக்கச்சு அப்படிங்கிற கேரக்டர் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த பீக்கச்சு போலேயே திக்கெசேரா பசிஃபிக்கா அப்படிங்கிற கடல் அட்டை ஒன்று இருக்குது. ஸோ அந்த அட்டை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, நம்ம பீக்கச்சு மாதிரியே இருக்கும், ஆனால் அதை தொட்டால் கண்டிப்பாக ஷாக் அடிக்காது. அதை பார்க்குறதுக்கு பீக்கச்சு மாதிரியே இருக்குது அப்படிங்கிறக்காக உலகம் ஃபுல்லாக வந்து அது இப்போது ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்கு. நம்ம ஊரில் இப்போ வாய்க்கால் வரப்பு பிரச்சனையோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க கூட காம்பவுண்ட் வால் பிரச்சனையோ, இப்போ நம்ம அதை சால்வ் பண்ணிக்கிறதுக்கு கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு நிறையா விஷயம் இருக்குது. இப்போது அந்த காலத்தில் ஏதோ மிட் ஏஜஸ் அப்படின்னு சொல்லப்படுற 1500 காலங்களில் வந்து என்ன இந்த மாதிரி பிரச்சனை நடந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நெக் வயலின் அப்படிங்கிற ஒரு மெஷின் இருக்குது. அது ஆக்சுவலாக மெஷின்னு சொல்கிறத ஒரு டிவைஸ் அது. ஸோ அதில் வந்து யாருக்கு யாருக்கும் பிரச்சனையோ அவங்க ரெண்டு பேர்த்தையுமே ஆப்போசிட்டில் வந்து லாக் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அவங்களா பேசி ஒரு கடைசி முடிவுக்கு வர வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் அந்த லாக்லேயே தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ ஃபாலோ பண்ணால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் உடனே சால்வ் ஆயிரும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்னென்னு உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அது வந்து கரெக்டான இடத்துல இருக்கணும், அப்போ தான் வந்து அந்த பிஸ்னஸ் மேலே டெவலப் ஆகும் அப்படின்னு. ஸோ இது வந்து இன்றைக்கோ நேத்தோ ஃபாலோ பண்ணுற விஷயம் கிடையாது. சுமார் 1000 வருஷத்துக்கு முன்னாடி, 1256, அதாவது கிறிஸ்துவர் பிறக்கிறதுக்கு 800 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஆர்ஹேஸ் அப்படிங்கிற ஒரு பட்டதாரி, அந்த காலத்து பட்டதாரிக்கிட்ட ஹாஸ்பிட்டல் கட்டணும், ஒரு நல்ல இடத்த சூஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு அந்த நாட்டு ராஜா சொல்லியிருக்காரு. ஸோ அவர் அதுக்காக ஃபாலோ பண்ண மெத்தட் என்ன அப்படின்னா, நல்லா புதுசாக கட் பண்ண மீட், அதாவது ஆட்டு இறைச்சியை வந்து அந்த சிட்டியை சுற்றி ஒரு 10 இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ எந்த ஆட்டு இறைச்சி வந்து ரொம்ப ஸ்லோவாக கெட்டு போச்சோ அந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அவரோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்து அந்த ஆட்டு இறைச்சி கெட்டு போச்சோ அந்த இடம் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குது, அந்த இடத்துல காற்று எதுவும் மாசடையலை. ஸோ அந்த இடத்துல வந்து மக்கள் அதிகமாக வந்து அந்த இடத்த யூஸ் பண்ணாமல் இருந்திருக்காங்க, அந்த இடம் வந்து சுத்தமாக இருந்திருக்கு அப்படின்னு அவங்க கணக்கு பண்ணியிருக்காங்க. இந்த உலகத்திலேயே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மிலிட்ரி யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட தான். ஸோ அப்படிப்பட்ட
அமெரிக்கன் கடற்படை வந்து ஒரு வித்தியாசமான விஷயம் இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வரலாற்றில் எப்பவுமே வந்து அவங்களோட கடற்படைக்கு சொந்தமான நீர்மூழ்கி கப்பல்கள் வந்து ஒன்று கூட தொலைஞ்சதாக இது வரைக்கும் சரித்திரத்திலே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன விஷயம் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் அவங்களோட கப்பல் கடற்படைக்கு சொந்தமான நீர்மூழ்கி கப்பல் தொலைஞ்சே போனாலும் அவங்க வந்து அதை வந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறதில்ல, அது வந்து இன்னும் அவங்களுக்காக வேலை செஞ்சிட்ருக்காங்க, அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அதை வந்து ப்ரூவ் பண்ணுற விதமாக வந்து அந்த தொலைஞ்சு போன கப்பலில் யார் யார் இருந்தாங்களோ அவங்க எல்லாத்தோட வீட்டுக்கும் எல்லா கிறிஸ்மஸுக்கும் வந்து கிறிஸ்மஸ் வாழ்த்து நோட்டீஸ் வந்து அனுப்பிச்சிட்ருக்காங்க. இன்கேஸ் அவங்க இறந்தே போனாலும் அவங்க வந்து அந்த வாழ்த்துக்களை அனுப்பிச்சிட்ருக்காங்க. இதே மாதிரி தான் 52 நீர்மூழ்கி கப்பல்கள் வந்து வேர்ல்டு வார் டூவில் வந்து தொலைஞ்சு போச்சு. ஆனால் இன்னமுமே வந்து அவங்க அவங்க ஃபேமிலிஸ்க்கு வந்து அந்த நீர்மூழ்கி கப்பலில் வேலை செஞ்ச செயலர்ஸ்னோட ஃபேமிலிஸ்க்கு அந்த கிறிஸ்மஸ் வாழ்த்து இன்னும் போய்கிட்டு இருக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.